வணக்கம். ஸ்ரீராஜ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்ம பார்க்க போகிற பாடம் சிலம்பம் தொட்டுவரையில் பாகம் மூணு. மூணில் கால் பாடத்தை, ரெட்டைக்கோடு கால் பாடத்தை நம்ம பார்ப்போம். இதற்கு முன்னே பாகம் இரண்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு நம்ம இந்த படத்தை பாருங்கள். ரெட்டைக்கோடு நம்ம எப்படி ஸ்டெப்பு இதை செய்கிறதுங்கிற இன்றைய படம் பார்ப்போம். வாங்க வீடியோ கிளம்ப. உங்கள் மாடியில் இதேமாதிரி ஒரு கோடு போட்டிருந்தீங்களா, அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு இதுமாதிரி போட்டிருக்கேன். ரெண்டு ரெட்டு கோடு பயிற்சிக்கு இதேமாதிரி இரண்டு கோடுகள் போட்டுருங்க. அந்த கோடோட அகலம் எவ்வளோ இருக்கணும்னா உங்கள் காலடி அளவுக்கு ரெண்டு கால் அளவு. இதை பார்த்துடுங்க, ரெண்டு கால் இதேமாதிரி வச்சு அது எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு இந்த கோட்டு ரெண்டு கோட்டோட இடைவெளி அவ்வளோ அளவு இருக்கணும். இந்தமாதிரி ரெண்டு கோடு போட்டு மாடியில் வச்சுட்டு நம்ம பயிற்சியை ஆரம்பிப்போம். முதல்ல உந்தி பாஞ்சு க்ரௌண்டுக்கு வணக்கம் எடுத்துட்டு இடது கால் முன்னே வச்சு இந்த போர்ஷன் ரெண்டு இடது காலுக்கு நேர்கால் மின்னங்காலுக்கு நேர்காலை கிராஸாக வச்சு எப்படி ஏறு வரிசை செய்யணும். இந்த ஒற்றை கோடில் எப்படி செஞ்சிக்கணும் அதே மாதிரி தான், ஆனால் இரண்டு கோடு அந்த கிராஸ் ஸ்டெப்பு மின்னங்காலுக்கு நேராக கிராஸாக வச்சு ஏறு வரிசை செய்யணும். ஏறு வரிசை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இறங்கு வரிசை பார்ப்போம். இப்போ இறங்கு வரிசைக்கு பின்னங்காலுக்கு நேர்காலுக்கு கிராஸாக வச்சு இறங்கு வரிசை பேக் லெக் எந்த பொசிஷனில் இருக்கோ அதே நேர்கால் கிராஸாக வச்சு ஸ்டெப் இறங்குறோம். ஏறு வரிசை இறங்கு வரிசை பார்க்கலாம். இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை இப்போ பார்க்குறதுல இந்த கால் ஸ்டெப் கரெக்டாக கவனிச்சிடுங்க. இதே மாதிரி மாடியில் போட்டு ஏறு பின்னங்காலுக்கு நேராக வச்சு இறங்கணும், மின்னங்காலுக்கு நேராக வச்சு ஏறணும். இந்த ஸ்டெப்பு வந்து நல்லா காலை கவனிச்சிக்கிடுங்க. காலை அந்த இறங்குற போய் காலை கவனிச்சு ரைட்டு அதே மாதிரி இறங்கி கூட ரெண்டு முறை, ஒரு நாளைக்கு கூட எத்தனை முறை செய்தீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கால் தெளிவாக ப்ராக்டிஸ் ஆகிரும். இதுமாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு செஞ்சு பார்த்துக்கோங்க. இன்றைய படம் பார்த்துருப்பீங்க, ரெட்டை கோடில் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு முறைக்கு இரு முறையாக கூட்டிருப்பு ஏறி இறங்கி இறவசை நல்லா செஞ்சு பார்த்துடுங்க. ஒரு ட்ரிப் செஞ்சதே இல்லாமல் கூட ரெண்டு முறை காலையிலையும் சாயந்தரம் ரெண்டு நேரமும் இதேமாதிரி அதுக்கு செஞ்சு பார்த்து காலை பழக்கிறத பார்த்துடுங்க. அந்த கால் டேன் பண்ணுறது எல்லாமே எல்லாமே கரெக்டாக பார்த்து சரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா படம் நல்லாயிருக்கும். இந்த படம் பார்த்தாச்சு. நாளை ஒரு புதிய பாடத்தில் நம்ம சந்திப்போம். சேனல் உங்களுக்கு வீடியோ நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ அடுத்தடுத்து நாங்கள் பாடங்களை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிக்னல் வரும். நன்றி.